ஹேமா நான் வந்து அம்பத்தூர்ல இருக்கேன் நான் இந்த டாக் ப்ரீடிங் பிஸ்னஸை ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் நான் மெய்னா ஷிட்ஸோ பிரீடு தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ரீடு இந்த ஷிட்ஸூ ப்ரீடு பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ப்ரீடு இந்த ப்ரீட் வந்து மெயின்லி ஃபீமேல்ஸை தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் ஃபீமேல்ஸ் அண்ட் கிட்ஸ் தான் ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் இந்த ப்ரீடோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் சைனா இது வந்து ரொம்ப ஏன்ஷியண்ட்டான டாக் இது ரொம்ப பழங்காலத்து டாக் மேபி இந்த கிங்ஸ் எல்லாம் வச்சிருந்த சைனால கிங்ஸ் எல்லாம் வச்சிருந்த பிரீடு இது ரொம்ப அட்ராக்டிவான ப்ரீடு ரொம்ப பாசக்கார ப்ரீடு எனக்கு நான் நிறைய டாக்ஸ் வளர்த்துருக்கேன் பட் என் என என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பாசக்கார பிரீடுன்னா நான் இந்த சிஜுவை தான் சொல்லுவேன் இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகமான டாக் தான் பிகாஸ் இது கொஞ்சம் ஹேரியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் அதிகம் லைக் இதுக்கு டெய்லி கோம் பண்ணுற மாதிரி வரும் இல்லைனா சடை கட்டிக்கும் ஸோ அதனால டெய்லி கோம் பண்ணும் இவங்களுக்குன்னு தனி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும் லைக் ஃபேஸுக்கு ஒரு ஷாம்பூ பாடிக்கு ஒரு ஷாம்பூ மேபி கண்டிஷனர் கூட யூஸ் பண்ணும் கொஞ்சம் லவ்ஸியான டாக் தான் லைக் ரொம்ப பார்க் பண்ணுவாங்க லைக் பொமரேனியன் மாதிரி லைட்டா பார்க் பண்ணுவாங்க ரொம்ப என்ன சொல்றது ஷிசுனாலே என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா லிட்டில் லயன் தான் மீனிங்கு ஸோ இவங்க கொஞ்சம் நல்ல அழகான ப்ரீடு ரொம்ப பாது எப்படி சொல்றது வீட்டுக்கு நல்ல அப்பார்ட்மெண்ட் டாக்னு சொல்லலாம் இது இப்போ இதோட மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட போகுது நானும் மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரி நான் தேர்ட்டி தௌசண்ட்க்கு கொடுத்துட்டுருக்கேன் சம்மர் டைமில் தான் கொஞ்சம் கேர் அதிகமாக கொடுக்க வேண்டியது வரும் பிகாஸ் இவங்க ஹாரி ப்ரீடுன்றதுனால சம்மர் டைம்ல இவங்களுக்கு நிறைய கேர் கொடுக்கணும் மெயினாக பார்த்தீங்கன்னா குரூமிங் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதுவும் சம்மர் டைமில் நான் நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இவங்களுக்கு ட்ரிம் பண்ணிடுவேன் ட்ரிம்மிங்க்கு பாத்தீங்கன்னா பார்லர் எடுத்துகிட்டு போகலாம் பட் நான் வந்து வீட்லேயே தான் ட்ரிம் பண்ணிடுவேன் ஸோ இவங்களுக்கு ஃபுல் ஷார்ட்டா நான் இவங்களுக்கு ட்ரிம் பண்ணி வச்சிருவேன் சம்மர் சீசன்ல சம்மர் சீசன்ல பார்த்தோன்னா இவங்க ஹீட்டுக்கு அடாப்ட் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம் லைக் ரொம்ப ஏசி கேட்பாங்க அதனால நான் வந்து இவங்களுக்கு என்ன பண்ணுவேன்னா இவங்க இருக்கிற ரூமுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏசி செட் பண்ணியிருக்கேன் சம்மரில் பாத்தீங்கன்னா இவங்க ஃபுட்டு கூட சரியா எடுத்துக்க மாட்டாங்க அந்த டைம்ல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ட்ரூலிங் அதிகமா இருக்கும் ட்ரூலிங்னா அந்த எலைப்புன்னு சொல்லுவாங்கல்ல டாகுக்கு அந்த ட்ரூலிங் அதிகமா இருக்கும் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க வெயிட் லாஸும் கொஞ்சம் ஆகும் ஏன்னா பிகாஸ் ஃபுட் இன்டேக் இருக்காது அந்த டைமில் நம்ம இவங்களோ இவங்க ஹீட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்பெசிஃபிக்காக இவங்களுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுப்பேன் கர்ட் மோர் அடித்து கொடுப்பேன் ரெண்டாவது பார்த்து மூணாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்க அந்த நேரத்தில் நான்வெஜ் கூட கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க சூப் கூட குடிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஹீட்டுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சூப்பை வந்து ஒரு ஐஸ் ட்ரேல ஊற்றி அஹ் ஃப்ரீசர்ல வச்சிருவேன் சோ தட் அந்த ஐஸ் கட்டி ஆவாச்சு அவங்களுக்கு அந்த சூப்பு போகும் பிகாஸ் அவங்க வெயிட் நம்ம பேலன்ஸ் பண்ணும் சோ அந்த டைம்ல வந்து நான் சம்மர் தான் கொஞ்சம் கேர் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும் மற்றபடி என்ன சொல்றது இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் ரொம்ப பாசக்கார டாக்னு தான் நான் சொல்லுவேன் இவங்களுக்காக ஆக்சுவலாக இவங்க கண்டிப்பா ஒரு எக் எடுத்துக்கணும் கண்டிப்பா இவங்க புரோட்டீன் கொஞ்சம் வேணும்ன்றதுக்காக நான் வந்து எங்க வீட்டுக்கு தேவைக்காகவே ஒரு சின்ன ஷெட் போட்டு அதில் நான் கோழி வளர்த்துட்டு இருக்கேன் சோ தட் அதுலேருந்து இருந்து எக்ஸ் தான் இவங்க யூஸ் பண்றாங்க நாட்டுக்கோழி தான் நான் இவங்களுக்கு நாட்டுக்கோழி எக்ஸ் தான் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் நான் பாத்தீங்கன்னா பேசிக்கலி பி ஈசி முடிச்சிருக்கேன் நான் வந்து அது படிச்சுட்டு கல்யாணம் ஆ கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் பெட்ஸ் இருந்தது எங்கள் வீட்டில் பெட்டுக்குன்னு தனியாகவே என்ன சொல்றது ரொம்ப கேர் எடுத்துப்பாங்க ஸோ பெட்ஸ்னால எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் எனக்கு டாக்ஸ்னால் எஸ்பெஷலி பயங்கரமாக பிடிக்கும் அண்ட் எனக்கு ஒரு ஆசை என்னென்னா லைக் நிறைய வளர்க்கணும் எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு ஒருங்கிணைந்து பண்ண மாதிரி பண்ணணும்னு ஆசை லைக் ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்கணும்னு ஆசை பட் சிட்டியில இருக்கிறதுனால எங்களுக்கு அந்த ஒரு சான்ஸே கிடைக்கல கல்யாணம் ஆகி நான் இங்க ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இங்க வந்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணப்போ நான் தனியா லைக் அங்க அம்மா வீட்லன்னா அப்பா அம்மா சப்போர்ட் இருந்தது டாகுக்கு அவங்க சாப்பாடு வைப்பாங்க நான் விளையாடுறதோடு அவ்வளோதான் கல்யாணம் ஆகி வந்த பிறகுதான் தனியாக தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு டாக் வாங்கினேன் அந்த டாக் வாங்கும் போது எனக்கு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப அந்த லோன்லினஸ்ஸே சுத்தமாக இல்லை ஏன்னா அவ்வளோ நல்ல பெட் கூடவே இருக்கும் இப்போவும் அது என்ன ஒரு ஒரு பயங்கரமான கம்பெனியானா இருந்தது அதுக்கப்புறம் தான் சரி ஓகே எனக்கு மால்டீஸ்னு ஒரு ப்ரீட் ரொம்ப பிடிக்கும் அது ரொம்ப ஹேவியாக இருக்கும் ரொம்ப ஒயிட் அழகாக இருக்கும் பட் அந்த நேரத்தில் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன்டி தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஐயோ நம்மளால் அப்போது அது இது அஃபோர்டபுள் இல்லையேன்னுட்டதுனால நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரீடு பார்க்கும் தான் நான் ஷிப்ஸும் பார்த்தேன் சோ ஷிட்ஜு அப்போ நல்லா அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருந்தது ட்வெண்ட்டி தௌசண்ட் ஒரு ஷிஜு வாங்கினேன் அப்போ வளர்க்க தான் அந்த ப்ரீட அதுக்கப்புறம் ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப கிரேஸாவே ஆயிட்டேன் இப்ப குட்டிலாம் போட்டதுன்னா எனக்கு குட்டி கொடுக்கவே மனசு வராது அந்த மாதிரி ஒரு கிரேஸ் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் நான் ஒரு ஒரு லிட்டர்லயும் நான் ஒரு ஒரு குட்டி எடுத்து வச்சுட்டு தான் நான் எனக்கு இன்னும் ஆயிடுச்சு அந்த குட்டி வந்து குடுப்பேன் மனசே வராது எதா கண்டிப்பா எல்லா லிட்டர்லயும் ஒரு ஒரு பப்பி எடுத்து தான் நான் கொடுப்பேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிகாஸ் யாருக்கும் தெரியாது இல்லையா நான் தான் இந்த ப்ரீட் பண்றேன் இந்த ப்ரீட் என்கிட்ட இருக்கு குட்டி போட்டிருக்கு அது தெரியவே இல்லை ஆஹ் அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கவங்க லோக்கல்ல பெட் ஷாப் கிட்ட சொல்லிருப்பேன் சொல்லியிருக்கேன் சொல்லிருக்கேன் அப்புறம் ரெண்டு மூணு ரீசேலர் கிட்ட சொன்னேன் ஆஹ் அப்புறம் அந்த மாதிரிதான் நான் சேல்ஸ் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியா வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சது லைக் யூடியூப்ல போடுறது அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ்புக்ல அந்த குரூப் ஷிஜுக்குன்னு சேலுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப்ல போஸ்ட் பண்றது அது அப்படிதான் நான் என்னோட சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண பண்ண இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷிஜூனா அந்த ராக்கி தேட்டர் பின்னாடி இருக்கிறவங்க அம்பத்தூர் ராக்கி தேட்டர் பின்னாடி இருக்கிறவங்கன்ற மாதிரி ஓரளவுக்கு ஆயிருக்கேன் என்னோட சேல்ஸ் இப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பாய் தான் நிறைய ப்ரிஃபர் பண்ணுவாங்க நிறைய பேர் பாய் தான் வேணும் மேல் தான் வேணும் அப்படின்னு ஆனா இப்போ வந்து இந்த ஷிஜு ப்ரீடை பத்தி தெரிஞ்சுட்டு இப்போ பெட் ஃபீல்டை பத்தி நிறைய பேருக்கு தெரியுது பிகாஸ் ஆஃப் யூடியூப்னால நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க ஸோ இப்போ எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ப்ரீடை வந்து ப்ரீட் பண்ணோம்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அவங்க பண்ணும்போது இப்போ ஃபீமேலுக்கு தான் என்ன தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கெட் இருக்கு ஃபர்ஸ்ட் மேல்னால் எல்லாரும் வந்து என்னென்னு பண்ணாங்க குட்டி போடாது வீடு நாசம் பண்ணாது அவங்களுக்கு அந்த டைம்ஸ் எல்லாம் வந்து அந்த பீரியட்ஸ் டைம்ஸ் எல்லாம் வந்து அது வேஸ்ட் பண்ணாது வீட்டை நாசம் பண்ணாது ஸ்மெல் வராது அந்த பயத்துலயே எல்லாமே மேல் ப்ரிஃபர் பண்ணாங்க இப்போ இந்த பெட் பெட்ஃபீல்ட பத்தி தெரிஞ்சுட்டு இப்போ இந்த பெட் பெட்ஃபீல்டு கொஞ்சம் ஹையா இருக்குது எல்லாம் பிரீட் பண்ணி வீட்ல இருந்தே பண்ணலாம் இது ஒரு வீட்டு தொழில் மாதிரி தானே வீட்ல இருந்தே நல்லா ஏர்ன் பண்ணலாம் சோ இது தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் சோ எல்லாருமே இப்போ வந்து ஃபீமேல தான் ப்ரிஃபர் பண்றாங்க சோ இந்த ப்ரீட்ல எனக்கு ஃபீமேல் கிடைக்குமா இந்த ப்ரீட்ல எனக்கு இப்போ மேல் போறது கஷ்டமா இருக்கு ஃபீமேல் தான் நல்ல மூவிங்ல இருக்கு இந்த ப்ரீட பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைக் ஃபைவ் ஆர் சிக்ஸ் பப்பீஸ் போடும் மேக்ஸிமம் ஸோ இந்த பப்பீஸை வந்து நம்ம வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா வித்வுட் சர்டிஃபிகேட்னால வித்தவுட் சர்டிஃபிகேட்னால நான் இது தேர்ட்டி தௌசண்ட்க்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன் கேசிஐன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக எதுக்கு கேசிஐனா அந்த லைனேஜ் பிளட் லைனேஜ்காக பார்ப்பாங்க ஃபாதர்ஸ் எப்படி இருக்காங்க ஃபாதரோட பிளட் லைனு மதரோட பிளட் லைனு இது கேசிஐ வந்து மெயினா எதுக்குன்னா இப்போ ஷோ பண்றீங்கன்னா நீங்க தாராளமா கேசிஐ வாங்கி இது பண்ணலாம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஷோ பண்ணல வீட்டில் ஆசைக்காக வளர்க்குறேன்றவங்க வந்து தாராளமா வித்தவுட் கேசிஐயே நீங்க வாங்க நல்ல ஹெல்தியா இருந்ததுன்னா விதவுட் கேசிஐயே நீங்க வாங்கிட்டு போகலாம் கேசிஐ மெயினா இருக்காங்க பப்பி ஹெல்தியா இருக்குமா அப்படின்றதுக்கு மாதிரி ஒரு பார்ப்பாங்க பட் நிறைய பேர் இப்போ வித்தவுட் கேசிஐயே ஹெல்தியான பப்பிஸ் தான் வச்சிருக்காங்க நீங்க போய் பார்த்தே வாங்கிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ஃபீல்ட்ல வந்து ஏன்னா மெயினா ரெண்டு விஷயம் தேவை என்னன்னா பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா அவங்க சகிப்புத்தன்மை பொறுமை இது ரெண்டு தான் வேணும் இது பிஸ்னஸ்ன்னு பாக்காம இது உயிருள்ள ஜீவனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தரும் ஏன்னா நம்ம வந்து அவங்கள மதிக்கும் போது அவங்க கண்டிப்பாக நம்மளை மதிப்பாங்க ஸோ இந்த பெட் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தான் நம்மளோட ஃபீலிங்ஸ் அது ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கும் ஸோ இதை வந்து பிசினஸா பார்க்காம அதையும் நம்ம பாசமாக வளர்த்து நம்ம ஒரு இதுவாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் தருவாங்க அண்ட் மெயினாக இவங்களை வந்து டேக் கேர் பண்ணும் லைக் ஏனோ தானோன்னு விட்டுறாமல் குட்டி போடுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்குன்றதை விட்டுறாமல் நம்ம வந்து ஒரு குழந்தையாவே பார்த்துட்டோன்னா நம்ம வீட்டில் ஒரு மெம்பராக பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக இ நீங்கள் கொடுக்குற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாகவே வரும்